वेलकम टू विनमीन समेल इनकी केरला रेसिपी मनी पोट्टु दान पाक्क पोरोम इदु पार्त्तींगना रोम्बा अलगा इरुक्कुम कुट्टी कुट्टी बोला इरुक्कुम इदु पेरियवंगा कुलंदेंगा एल्लारुम ब्रेक्फास्टा साप्पिट्टुक्कलाम इदु रोम्बा नल्ला इरुक्कुम इदु एप्पडि सेय्यदुन्नु पाक्कलाम वांग இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது ஒரு பவுல் அளவுக்கு நான் மாவு எடுத்து போடுறேன் அது 100 கிராம் இருக்கும் மாவோட அளவு அது ஒரு கரண்டியால கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மாவுல எல்லா இடமும் மிக்சர் அளவுக்கு கலந்து விடுங்க ஏன்னா இல்லைனா உப்பு வந்து அங்கங்க நின்னுக்கும் சாப்பிட நல்லா இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணி விட்டுருங்க உப்பு போட்டு அப்புறம் கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்ல அதை நல்லா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைங்க ஒரே இதாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி எல்லா இடமும் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதனால அப்பப்போ ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க தண்ணி சூடான தண்ணி ஊற்றினோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இதிலேயே பாதி வெந்துடும் அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம் சுடு தண்ணி ஊற்றுனா நல்லா மாவு நல்லா வெந்து இதிலேயே பாதி வெந்துடும் இப்போ நல்லா ஆறட்டும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு ஆற விடுங்க மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா இடமும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக உருட்டி வைங்க நீங்கள் ஒரு ஆளாக உருட்டுறதுனா ரொம்ப கஷ்டம்தான் உங்கள் வீட்டில் குட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுருங்க அவங்க அழகாக டைமும் போகும் அவங்களுக்கு நல்லா சூப்பராக அழகாக உருட்டி கொடுப்பாங்க நமக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு அதனால் அந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுங்க கிட்ஸ் இப்போது அந்த புட்டுக்கொலாய் எடுத்து எல்லா இடமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் எடுக்கும் போது ரொம்ப ஒட்டாமல் அழகாக வரும் அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த உருட்டி வச்சிருந்த பால்ஸ் எல்லாம் வந்து மெதுவாக எடுத்து போடுங்க கொஞ்சம் பொறுமையாக போடுங்க இல்லைனா ஒரு மாதிரி எடுக்கும் போது ஒரு மாதிரி ஒட்டிக்கும் கையிலலாம் அதனால் பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க எடுத்து பொறுமையாக போடுங்க போட்டுட்டு மறுபடியும் மேலே தேங்காய் கொஞ்சம் பாதி அளவுக்கு போட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க ஏன்னா அது போட்டால் நல்லாயிருக்கும் அந்த கட்டிங் பார்க்குறதுக்கு நம்ம நார்மலாக புட்டு செய்வோம்ல அதே மாதிரி தான் நம்ம இதையும் செய்கிறோம் அதனால் இதுவும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க இது குட்டீஸ்க்கு நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் ஆனால் வந்து காலையில் பண்ணால் நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அதனால் ஈவினிங் கொடுங்க ஈவினிங் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஜாலியாக இதே நம்மளே செஞ்சோம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்புறம் அது மேலே இது தேங்காய் பூ மறுபடியும் போட்டுருங்க தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நம்ம புட்டுக்கொள்ளையில் போய் வைக்கலாம் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இது சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஆவி வரும் பாருங்கள் வச்சோடனே ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே ஆவி வந்துடும் ஏன்னா மாவு ஏற்கனவே வெந்திருக்கு அதனால் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ரெடியான அந்த மணி புட்டை போடுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குட்டி குட்டியாக அது குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் பால் இல்லை வெறும் நாட்டு சர்க்கரை இல்லை வெறும் தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா உதுத்து விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்